புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும், புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். Allô? Monsieur Cocopado? Oui, c'est quoi de Cocopado? Votre père? Qu'est-ce qu'il a? Il est à l'hôpital. À l'hôpital? Venez ici, s'il vous plaît. J'arrive tout de suite. என் பேரு கோதை கொக்கபர்தோ. எங்க அப்பா பேரு மனோகர். எங்க அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருந்து வந்து பிரான்ஸ்ல செட்டில் ஆயிட்டாரு. எங்க அம்மா அப்பா டைவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் எங்க அப்பா மட்டும்தான். அவரும் இப்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்காரு. Service d'urgence, s'il vous plaît. Vous êtes le fils? Oui, c'est moi. Deuxième porte gauche au bout du couloir. Comment va-t-il? On ne peut pas se prononcer. Oh,
பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அம்மனுக்கு காப்பு கட்டி முடிச்சாச்சு, பொண்ணுங்க எல்லாம் மஞ்சள் தண்ணியை கலக்கி தயாராயிருச்சுங்க, வெள்ள வேட்டி சட்டை போட்ட மைனருங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்குங்க. தம்பி கோமா வந்துக்கும் போல இருங்கய்யா, நான் போய் பேசுறேன். என்னப்பா, நம்ம ஊரு வீடு நிலத்தை எல்லாம் நீ சொன்ன மாதிரியே பத்திரி இருக்காங்க, படிச்சு பார்த்து சரியா இருக்கான்னு சொல்லியா. பிள்ளை பார்த்துருச்சு, எல்லா பத்திரமும் சரியா இருக்கான் இருந்தாங்க. மைத்துனா, எல்லா பத்திரமும் உங்க வீட்டிலேயே பத்திரமா இருக்கட்டும் ஐயா.
இந்தாப்பா. ஏய் அடிக்கட மேலத்தை. தம்பி தம்பி நல்லா படிச்சுட்டு வாங்க தம்பி. தம்பி Such a lovely place. Sir, first year hostel. Go straight, take a left, and you find a couple of buildings, and then take that left, find a statue, and you ask the people out there, they will tell you the way to the hostel room. Hello, huh? Finish telling. Oh, okay, sir. நீங்க மிஸ்டர் மனோகர் தானே? ஆமா, நீங்க? என் பேர் சாந்தி, துறையூர். உங்களுக்கு தூரத்தை சொந்தம். ஓ சாந்தி, நீங்க தானே அது? நீங்களும் இதே காலேஜில் படிக்க போறீங்கன்னு அப்பா சொன்னார். மாசம் மாசம் உங்க செலவுக்கு பணம் எங்க அப்பா கிட்ட உங்க அப்பா வந்து கொடுத்துடுவாரு. அவர் என் பேர்ல மணி ஆர்டர் பண்ணிடுவாரு. ஆமாங்க, எங்க அப்பாக்கு மணி ஆர்டர் அனுப்ப தெரியாது. லேட் பண்ணாதீங்க, வந்தோடனே கொடுத்துருங்க. இட்ஸ் நைஸ் மீட்டிங் யூ மிஸ்டர் மனோகர். எனக்கும் தான், வரேன். Dear students, down sit. கீழே உட்காருங்க. ஆ சரிங்கய்யா. ஆமாம், புதுசாக வர மாணவர்கள் என்னுடைய ஆங்கில ஏ கீழே என்ன தரையில் இல்லைம்மா, பெஞ்சில் உட்காரு. சரிங்கய்யா. புதுசாக வர மாணவர்கள் என்னோட ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பை த பை, நான் தான் உங்கள் வார்டன். என் பேர் ஸ்டான்லி, டான் ஸ்டான்லி. விஞ்ஞானி ஐன்ஸ்டீனோட தீவிரமான ரசிகன், அதனால தான் என் ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சிருக்கேன். என்னை பத்தி நானே பெருமையா சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. என்னோட டைப் என்னங்கறத ரெண்டே வார்த்தையில சொல்லிடலாம். நான் ஒரு ரஃப் டைப். சார் சார், நீங்கள் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே புரியல சார். எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குற மாணவர்களுக்கு நான் ஒரு அன்பானவன். மகமாயி காப்பாது சார். பரீட்சை வந்துருச்சு சார், எங்களுக்கு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கொடுங்க சார்னு கேட்குற மாணவர்களுக்கு நான் ஒரு அன்பானவன். ஆனால் எங்கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ராத்திரியில் செவரேறி குதிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு திரிகிற மாணவர்களுக்கு நான் ஒரு வம்பானவன். சரி சார். என்னம்மா? குட் மார்னிங் சார். த்ரோட் ப்ராப்ளம் சார். நோ 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 நோ, உடனே டாக்டர் போங்க போங்க போங்க. இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாணவர்களை தான் ஐ லைக்கிங் வெரி மச், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை ரேங்கிங் பண்ணாங்கன்னா எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஐ வில் அரெஸ்ட் த போலீஸ். நான் வார்டனாக இருக்கிற இந்த ஹாஸ்டல்ல ராகிங் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்?
பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே பாய்ஸ், ஹேவ் எ நைஸ் டைம். ஆல் கோ டு தேர் ரூம்ஸ். ஓகே. சாரி சார், வழியில் வைக்காதம்மா. சரி சார். ஓகே பாய்ஸ், சீயிங் யூ. சரிங்க ஐயா. ஐயோ இன்னும் போலையா? இன் ரூம், ஓபன் ஆல் த விண்டோஸ், தென் ஒன்லி த ஏர் ஃபோர்ஸ் வில் கம். என்ன முழிக்கிறீங்க? ரூமில் ஜன்னலை திறந்து வச்சா தான் காற்று உள்ள வரும்னு சொல்கிறேன். பசங்களுக்கு இங்கிலீஷ் புரியல, படிப்பு பத்தலை. வந்து மார்ச் பாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. டேய் நீ என்ன வேட் செட் வாங்கலையா சார்? ரெண்டு நாள்ல வாங்குற சார். ம், ஓகே ஓகே. கல்லுபா எங்க எங்க குடிச்சிட்டு போறாங்க? வாக்கிங்க? இல்லடா ராகிங்க. எது ராகிங்க? ராகிங்க இல்லன்னு வாரன் சொன்னாரு. அது பகல்ல. அப்ப நைட்ல உரிச்சு எடுத்துருவானுங்க. ஐயோ டேய் ரைட். டேய் மச்சான் அடிமேல் வேணா அள்ளுடா. டேய் போடா. டேய் டேய் நீ வா, ரொம்ப ஜம்ப் பண்ணுங்க. போடா வா வா வா. நீங்க எந்த படத்துல சார்? இந்த படத்துல. இப்ப இதுல இருந்து ஒரு கதையை டைரக்டர் படிப்பான், அதில் வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க. கூட்ரா. ஏய் டைட்டில் படி. ஆனந்தும் மடிசார் மாமியும். ஆ, நீ தான் ஆனந்த், நீ தான் மடிசார் மாமி. நான் எப்படி? ஏய் மியூசிக். பொழுது நானும் மாமியும் அருகருகே நடந்து வந்தோம். ஏய் நடந்தோங்கடா. மாமியின் கைகள் என்மேல் உரசியது. மாமியை நான் கட்டி பிடித்தவுடன் மாமி, இப்போது நான் மாமியை முத்தமிட்டேன். எனக்கே மூடு மாறுது. நான் மத்தவங்க மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, இந்த புளூட்டை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். அதை கேட்டு நீங்க ரசிக்கணும். யார் நல்லா ரசிக்கிறாங்களோ அவங்கள அனுப்பி வச்சிருவேன். That's all. என்ன வாசிக்கலாமா? ஏய் ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? சேர்ல வந்து உட்காருங்க. டேக் யுவர் சீட், மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். என்னப்பா இங்க இருக்கிற சாலமன் சார்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஸ்டீவ் சேர்ல வந்து உட்காந்து காட்டு. That's the way. வாங்க உட்காருங்க. என்ன கம்ஃபர்டபுளா இருக்க சொல்லுங்கடா, கம்ஃபர்டபுளா இருக்கா? வரே வா. ஸ்டீவ் நீ போலாம். தேங்க் யூ சார். என்ன சொன்னாலும் இந்த லூசம் கேட்க மாட்டேங்கிறானே. இன்னைக்கு அவனுக்கு டைட்டா சொல்லிட வேண்டியது. தூங்கும் போது கூட படிப்பை பத்தியே யோசிக்கிறாங்களே, என்ன மாணவ செல்வங்கள். டே மதா, உன் காமர்ஸ் புக் இருந்தா கூட படிச்சு தானடா. டே வெங்கி, நீ சி டிபார்ட்மெண்ட் தானே, உனக்கு எதுக்குடா காமர்ஸ் புக்கு?
இல்லடா, என் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் புக் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். உன் காமர்ஸ் புக் இருந்தா கூட படிச்சுட்டு தரேன். இவன் டிபார்ட்மெண்ட் புக்கை படிச்சு முடிச்சுட்டு அடுத்தவன் டிபார்ட்மெண்ட் புக்கையும் படிக்கிறேங்கிறானே. இந்த மாணவர்களை சந்தேகப்பட்டானா? ரவுண்ட்ஸ் வந்து ஓ மை காட், மை காட். சிந்தாம படிடா. ஐ, குட் மார்னிங் சார். மார்னிங்கா? மணி 12:30 தான் ஆகுது சார். நீங்க தான் 7 மணி ஆச்சு படிக்க சொன்னீங்க. அதான் 12:30 ஆச்சு படிச்சுட்டு இருக்கிறேன் சார். எனக்கு இப்படிப்பட்ட மாணவர்களா? என்னால முடியலப்பா, முடியல. மை ஐஸ் ஆர் வாமிட்டிங் டியர்ஸ். கண்ணீர் கொட்டுதுப்பா, கொட்டுது. நல்லா இருப்பா. ஏமா இங்க லைட் எரியல சார்? அங்க லைட் பீஸ் போயிரு சார். இல்லையே, நான் போகும்போது கூட எரிஞ்சுக்கிட்டு தானே இருந்தது. என்ன கண்டா பயம்? நான் ஒரு ரஃப் டைப், எப்படி போறேங்கறத மட்டும் பாரு. காட் இஸ் கிரேட். வெளிச்சத்தில் பாசமாக இருக்காங்க, இருட்டில் மோசமாக இருக்காங்க. அடி பின்றதுங்கிறது இதானோ? வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ். பார் வித் கிளப் டான்ஸ். கிளப் டான்ஸா? இந்த எம்ஜிஆர் சிவாஜி படத்துல எல்லாம் காமிப்பாங்கள அதுவா? ஆமா, வாங்க. ஊர்ல கரகாட்டம் கூட பாத்துக்கல மனோகரு. ஐ கலர் சொல்றா. என்னங்க இது? வைன். வைனா? ஃபாரின் சாராயம் வெச்சுக்கோ. ஐயோ, எங்க ஊர்ல எல்லாம் யாரும் சாராயம் குடிச்சிட்டு என் பக்கம் கூட வர மாட்டாங்க. நான் போய் எப்படிங்க? வேணாங்க. ஏய் வாட் மேன், நீ மாடர்ன் ஆகணுமா வேணாமா? இது குடிக்காம உன்னால மாடர்ன் ஆக முடியாது. இந்த கப்பில் இருக்கிறது வைன் இல்ல, கல்ச்சர். டா குடி. என்னடா கரவு மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். முஸ்தான் பிழிந்திட பாபா கூந்துயிலோ நானான் கிளையோ
என் மார்பில் முரங்கிட வா வா. நான் கண்ணால் கொத்தும் பெண் ராஜனாகும் என் முன்னே நீயா. நான் உன்னை தின்னும் ஓர் ஆதிவாசி என் முன்னே நீ வா. ஆனை மிதித்திடும் யானை திமிரிவர் சாவிக்கும் பூட்டுக்கும் சண்டை என்னடி. முந்திரி நான் மந்திரி காதல் தந்திரி சுந்தரி ராஜ முந்திரி எந்தி இயற்பையில் மூழ்கி எந்திரி. ஹலோ தமிழ், நான் கோதை பேசுறேன். என்னாச்சு, குரல் ஒரு மாதிரி கிடக்கு. அப்ப இருந்துட்டாருடா. என்னடா சொல்ற, அப்படி நடந்தது? ட்ரக் ஓவர்டோஸ்டா. ஓ அப்படியா. கூட யாருமே இல்லடா. அழக்கூட ஒருத்தர இல்ல. நானும் அப்பாவோடய மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். எனக்கு இருந்த ஒரு சொந்தம் எங்க அப்பா தான். அவர் என்னடா சொல்ற, நாங்க எல்லாம் இருக்கணும் இல்ல, உடனே கிளம்பி வர. கொஞ்ச நாள் என்னோட வந்து லியோன்ல இருக்கேன். இல்லடா, நான் இந்தியா போக போறேன். இந்தியா போக போறியா? எதுக்குடா? இனி ஒரு நிமிஷம் கூட நல்லா தனியா இருக்க முடியாது. என்ன சுத்தி தாத்தா பாட்டி அக்கா மாமா சித்தி சித்தப்பான நிறைய சொந்தங்கள் இருக்கணும். தமிழ்நாட்டில் துறையூர் பக்கத்தில் இருக்கிற கருப்பாம்பட்டி தான் எங்க கிராமம். 30 வருஷம் முன்னாடி அந்த கிராமம் முழுக்க எல்லாரும் சந்தோஷமும் ஒன்னா இருந்தாங்க. அவங்கள தேடி தான் அங்கே போக போறேன். I want to fly east. இன்னும் அவங்க அங்க தான் இருக்கறங்களோ? தெரியலடா, போனா தான் தெரியும். அப்புறமே உங்கட அப்பா உன்ன அங்க கூட்டிட்டு போக இல்ல? அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டார்டா. மாணவர்களுக்கு
கூட இவன் பொண்டாட்டி எப்படி குடும்பம் நடத்துறான். அது அவன் பொண்டாட்டி பிரச்சனைடா, உனக்கே அது. Only local Tamil songs. Very tested hair. இந்த டேஸ் காலஸ் சொல்ல தாங்க முடியலப்பா. சோதர், மிஸ்டர் மனோகர், யூ ஆர் லுக்கிங் ஸ்மார்ட். பை ஏ, ஏய், இது லவ் லெட்டர் மச்சான். யாருடா அந்த ஏ? தெரியலையடா, ஏன்னு போட்டிருக்கு. நம்ம ஏஞ்சலா இருக்கும். கேள் கேள். ஹே ஏஞ்சல், இஸ் இட் யூ? அப்ப யாரா இருக்கும்? மிஸ்டர் மனோகர். ஓ, சொல்லு சாந்தி. உங்களுக்கு பணம் வந்திருக்கு. ஓ, தேங்க் யூ. கையில சுத்தமா பணமே இல்லாம இருந்தது. சரி, நான் வரேங்க. ஓகே, see you, bye. இந்த தடவை 80% மேல வந்ததா ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. எக்ஸாம் நினைச்சா பயமா இருக்கு. செகண்ட் இயர் எகனாமிக்ஸ். சாந்தி, நீங்க தானே? ஆமாங்க. உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்குங்க. ஒரு கையெழுத்து போடுங்க. என்னடி, உனக்கு இப்பதான் மணி ஆர்டர் பணம் வருது? அதுக்குள்ள மனோகருக்கு எப்படி கொடுத்த? நம்ம பொண்ணுங்கடி, நமக்கு பெருசா செலவு இருக்காது, ஆனா அவருக்கு எவ்வளவு செலவு இருக்கும்? கையில பணம் இல்லாம கஷ்டப்பட கூடாது இல்லையா? அதனால நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை மனோகர் கிட்ட 1st கொடுத்துருவேன். அப்புறம் மணி ஆர்டர் வரப்ப எடுத்து என் சேவிங்ஸ்ல போட்டுருவேன். ஆடாடா, மனோகர் மேல உனக்கு இவ்வளவு அக்கற? என்னடி ஒரு தலை ராகமா? பாத்து ஓடுமா, புடவை தடுக்கிட போகுது. வணக்கம் சார். நெருப்போட விளையாடுறதே பொழப்பா போச்சு. ஸ்டூபிட் பாய்ஸ். உன்னை பார்க்கும்போதே உன்னுடைய பிஹேவியரை வச்சு நீ இப்படி ஒரு கல்ச்சுரல் ஃபேமிலியில இருந்தா வந்திருப்பேன்னு நினைச்சேன். என்னுடைய நினைப்பு கரெக்டா இருக்கு. யூ நோ அபவுட் மை ஃபேமிலி? ஐ ஹாவ் ஒன் வைஃப் அட் மை ஹோம். தட் இஸ் மை வைஃப். ஐ ஹாவ் டூ டாட்டர்ஸ். போத் ஆர் கேர்ள்ஸ். நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு. எஸ் சார், நான் வேணா உங்களை வீட்டுக்கு சைக்கிள் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டுமா? போத் டாட்டர்ஸ் ஒன்னா டிராப் பண்றேங்கறியா? லுக் தேர். My Luma is understanding the tree. I'll go like this. Like this? Yeah. What a speed, huh? Good father-in-law. Enna pa? Ellam correct-a iruka? Correct-a iruku va. Sari, andha poo kudu. Poo correct-a iruka? Correct-a iruku. Nama poradhukulla Manohar dance practice mudichittu poiduvaru. Sari sari, va. Sikkaram va. Medhu adi. Evlo padi. இப்ப என்ன? ஏம்பா, யாய்ப்ரோ ஏதாவது கலஞ்சிருக்கா பாரு. ஓ, நல்லதா இருக்கு தங்கோ. ஓகே, மெதுவாவே நடப்போம். ஏம்பா திடீர்னு முடிவு மாத்தின? வேகமா நடந்தா மூச்சு வாங்கும், மூச்சு வாங்கினா வேர்க்கும், வேர்த்தா ஐப்ரோ கலஞ்சி இழுத்துக்கும். அப்புறம் மனோகர் முன்னாடி அசிங்கமா போய் நிப்பேன். மெதுவா பண்ணதா மேக்கப் கலையாம போக முடியும். எப்படி? ஏய், எங்க போறீங்க? மனோகர் டான்ஸ் பிராக்டிஸ பாக்க போறோம். அவனே காஸ்டியூம் வாங்க பணம் இல்லாம பயங்கர கடுப்புல பிராக்டிஸ் கூட பண்ணாம உட்கார்ந்திருக்கான். என்னத்த போய் பாக்க போறீங்களோ? போங்க போங்க. ஐயோ.
அதுல 35 ரூபீஸ் இருக்கு மேடம். 35 ரூபாய் என்ன காஸ்ட்யூம் வாங்க முடியும்? ஆளுக்கு ஒரு ஜட்டி வாங்கி போட்டுக்கிட்டு கேமரா டான்ஸ் ஆட முடியும். அந்த ஆள் கிட்ட போய் இந்த வருஷம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லு. மனோகர், மிஸ்டர் மனோகர். என்ன என்னாச்சு? 3 நாள்ல ப்ரோக்ராம் வரப்போகுது. ஒரு பாய்கிட்டையும் காசு இல்லைங்கிறாங்க. வெறும் 35 ரூபா தான் இருக்கு. இதை வச்சுட்டு நாக்கு தான் ஒழிக்கணும். It's nice to see you smiling, Manogar. All the best. Na varenga. Makeup pathiya? Enna pa dance innu aarambikkala illa? Enna di? Enna ache? Mugalna ipdi veengi irukku. அது ஒன்றும் இல்லைப்பா. ஊரில் அப்பா அடிச்சாரா? எதுக்கு? வலையில் தடைச்சிட்டேன்னு சொன்னேன். நான் தான் அப்போவே தடுத்தேன்ல. கேட்டியா நீ? இப்போ பாரு என்ன ஆச்சுன்னு. சரி விடு, அழாத. நானே மனோகர்கிட்ட பேசி வலையில் மீட்டு தர சொல்கிறேன்ப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. இந்த வலையோட வலையில் முடிஞ்சு போச்சு. மனோகர் எல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது. வா வா, அவரை பார்த்து ஆல் தி பெஸ்ட் சொல்லுவோம். ஹாட்டில் புத்தரொஜ பாபா தட்டுப்படிக்கே ஹாட்டி அனா பின்னே பியூட்டி போகும் பெண்ணே பாபா முத்துக்குள்ளிக்கே ஹே நாட்டி ரஜ ரஜ ஹாட்டில் புத்தரொஜ பாபா தட்டுப்படிக்கே ஹாட்டி அனா பின்னே பியூட்டி போகும் பெண்ணே பாபா முத்துக்குள்ளிக்கே ஜிந்தகி ஜிந்தகி குச்சு நகி குச்சு நகி ஜிந்தகி ஜிந்தகி குச்சு நகி குச்சு நகி V-I-S-E-O Disco Disco V-I-S-E-O நாட்டி ராஜ ராஜ ஹாட்டில் புத்தரோ ஜவாபா தொட்டு பறிக்கே ஹாட்டி அண்ணா பின்னே பியூட்டி பகும் பெண்ணே வா வா முத்துக்கலிக்கே பூவே என வானில் உண்டு தீவே வாடி கொஞ்சம் காணாகத்து மீனே நான் கப்பல் வீடுவேனே உன் கண்ண கொல்லி கடல் ஓரம் தான் செய்த பூவே என வானில் உண்டு தீவே வாடி கொஞ்சம் வாயாரத்தான் காணாகத்து மீனே நான் கப்பல் வீடுவேனே உன் கண்ண கொல்லி கடல் ஓரம் தான் சேலை என்னம்மா வேலை என்னம்மா எது பண்ணம்மா ஏலை பாட்டு பாடு ஏக பார ஏ ஜிந்தகி முஷ்கில் ஜீனா குச்சு நகி
இல்லை நாளாய் என்று புது சோலாய் மாற்றி கொண்டு நாம் போகலாம். மூளை எங்கள் சாலை அடமாலை கூட காலாய் ஆற்றாய் மற்றும் காற்றாகலாம். நேற்று இல்லை நாளாய் இன்று புது சோலாய் மாற்றி கொண்டு நாம் போகலாம். மூளை எங்கள் சாலை அடமாலை கூட காலாய் ஆற்று மற்றும் காற்றாகலாம். மேடு பள்ளம்மா ஆட்டும் புல்லம்மா பாடி செல்லும்மா ஓசி பிசா பாடல் பாப்பி ராக்கோ எட்டு டிக்கோ நாட்டி ரஜ ரஜ ஹாட்டில் புத்தரோஜ பாபா தட்டு படிக்கே ஹாட்டி அண்ணா பின்னே பியூட்டி போகும் தன்னே பாபா முத்து குள்ளிக்கே Please come back. Hello, Mr. Manohar. Hello, sir. Please allow me to introduce my parents. He's my father. Hello, sir. She's Hello. My mother. Vanakkam. Vanakkam. It's my pleasure to meet you. Pleasure is ours. And he's a very brilliant student. It's really great to have a student like him in our Alcott College. Ungra madri or a cultured and educated family lenda brilliant avaramudiyo. The whole credit goes to you. And he made it happen. Please join us for the party and make yourself comfortable. Thank you. Thank you, sir. Mm. Thank you. Please come, Dad. Please. Yeah. Come on. Dei, engada pudicha? Drama la pudichen kandukada. Okay, okay. Last year I was on a vacation to Paris. It was really snowing out there. Manavare. Aya, eppadiya irukke? Nalla irukkiya? Rasa, ennaya eppadi elichi poita? Seriya saapradillaya? Indaya, nama koil thirneer vechukka. Ennaya adu? Mudi kuda vettama irukka. Enna kuda vekkiliya ko? Kaanji poirukke. Hey! Ungala yaar inga varsanadhu? Yaya? நீ ஊருக்கு வந்தே ஒரு வருஷம் ஆச்சு, உன்னை பார்க்காம இருக்க முடியல. அதையா வந்தோம்? நான் என்ன செத்தா போயிட்டேன்? இப்படி எல்லாரும் முன்னாடி மானத்தவங்க தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தீங்களா? என்ன பாட்டு சாணி எனங்க? கிளம்பு கிளம்பு. Oh! What happened, Manoj? Any problem? Nothing. வீட்ல வேற சேர வேலைக்காரங்க. சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க. இல்ல ட்ரெண்ட்ஸ். பார்ட்டியில எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. That's all. Manohar, yeah? நீங்க உங்க பேரண்ட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்லையே. ஓ சாரி, I forgot. ஹலோ ரவிராஜ். ஹலோ. ஆ அப்பா. எஸ் மை சார். ஹீஸ் மை ஃாதர். ஹலோ சார். ஹாய். ஹாய் சார். அம்மா. அம்மா. கம் கம். ஷீஸ் மை மதர். ஹலோ. வெல்கம். நம்ம புள்ள வேற யாரையும் அப்பா அம்மான்னு சொல்லுது. அடிப்போடி, இவ்வளவு பெரிய இடத்துல போய் உன்னையும் என்னையும் அப்பா அம்மான்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் படிச்ச புள்ள, அவன் பண்ணா சரியா தான் இருக்கும். ஏ வாக் மேன் மனோ. ஸ்டீவ், இங்க இருந்து பிரான்ஸ் போகணும்னா எவ்வளவு செலவாகும்? வாய் மச்சி. I want to leave this bloody place, Machi. I want to go to a place like France, my dreamland. I want to fly west. Okay then. Fly ticket anida. Rendukku pana na poyila Machi. Rendukku evlo da selavagum? Oru 20,000 aagum Machi.
எங்க ஊரே அடமானம் வச்சா தான் அவ்வளவு பணம் கிடைக்கும். என்னடா அம்மன துண்டு பேப்பர்ஸ்? யாரோ ஒரு பொண்ணு ஸ்டீவ் ரொம்ப நாளா லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கா. ஆனா ஃப்ரம்ல ஒரே ஒரு எடுத்து தான் போடுவா. அத மாதிரி ஒரு ஆறு ஏழு லெட்டர் வந்திருக்கு. அதான் அதுல ஏதாவது பேர் கிடைக்குமான்னு பாக்குறேன். எங்க? ஏய் மனோ, see this. ஓ, இந்த மாதிரி புக் எல்லாம் தான் உனக்கு கிடைக்குதா? என்னாச்சு மிஸ்டர் மனோகர்? என்னது இது? நீ எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? சாரி கட்டின ஸ்ரீதேவியா மணி? என்ன விளையாட்டு இது? மிஸ்டர் மனோகர், பிஹேவ் யுவர்செல்ஃப். எல்லாரும் பாக்குற இடத்துல ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவீங்க? இதே ஒரு பையன் உங்ககிட்ட லவ் லெட்டர் கொடுத்திருந்தா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்பங்கிட்ட சொல்லி என்ன சீன் போட்டிருப்பீங்க. இப்போ பசங்க போடுற சீனையும் கொஞ்சம் பாருங்க. சாந்தி, நீ நல்ல பொண்ணுதான். உனக்கேத்த மாதிரி ஒரு நல்ல பையன் எருமப்பட்டி ஏரிப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி மாதிரி ஊர்ல இருந்து வருவான், கவலைப்படாத. ஆனா எனக்கு நீ ஆசைப்படக்கூடாது. வேறம்மா, அமிதாப் பச்சனுக்கு ஜோடியா அம்பிகாவை போட முடியுமா? அமிதாப் பச்சன், ஜீனத் தமன், அம்பிகா, மைக் மோகன், தட் தட் கேர்ள், தட் தட் மேன். அவ உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா தெரியுமா? மாசம் மாசம் அவ உங்களை டீப்பா லவ் பண்றா மனோகர். ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு செய்வோம், ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு ஒரு வாரம் தங்கி அந்த டீப்பான லவ் வெளில எடுத்துருவோம். மனோ, டெலிகிராம் ஃபார் யூ. What happened, man? Anything serious? அந்த பட்டிக்காட்டுக்கு எப்படியாவது வர வச்சிருந்துங்க. வராது போல இருக்கு. நீயே கொல்லி வச்சிருக்கியா? இல்ல இல்லையா, எப்பள கண்டிப்பா வந்துருவாயா? எல்லாரும் முன்னாடி உங்களை வேலைக்காரன் சொல்லிட்டு வேற யாரையும் அப்பா அம்மா சொல்லிருக்கா. அன்னையில இருந்து அக்கா மனசு உடைஞ்சிருந்தது, கடைசியில செத்த போயிடுச்சு. மாமா, இவ்வளவு போயிட்டா வரமாட்டா மாமா. நம்மள எல்லாம் அவன் மறந்துட்டான் மாமா. பேசாம நீங்களே கொல்லி வச்சிருங்க, எங்க அக்கா கட்டியாவது வேகம். எப்பள வந்துருவாயா? என்னைய அந்த மனசு சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. அதான் வந்துட்டாங்க. உங்க அம்மா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாயா? போதே, நம்ம புள்ள வந்திருக்கான் பாருமா. சரி சரி, பெருசல ஆகப்பட்டு வேலையை பாருங்க. தம்பி போய் வேட்டியை கட்டிக்கப்பா. வாங்க சாமி, உட்காருங்க. எதுக்கு தலையில தண்ணி தெளிக்கிறா? நம்ம சாங்கிய ராஜா. ஏய், என்ன பண்ண போற? மொட்டை அடிக்கணும் சாமி. மொட்டையா? முடி மேலாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத. பாப்போ, கொள்ளி வைக்கிற புள்ள மொட்டை அடிச்சுதானே கொள்ளி வைக்கணும், அதுதானே வழக்கம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னாலதான் மொட்டை தலையோட காலேஜுக்கு போக முடியாது. என்னையா புள்ள நீ? வெத்தவ செத்து கிடக்குறா, அவளுக்காக முடி கூட எடுக்க மாட்டேங்க. கொள்ளி வச்சா மொட்டை அடிச்சுதான் ஆகணும். அப்ப வேற யாரையாவது கொள்ளி வைக்க சொல்லு, என்னால முடியாது. பாத்தியா ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதயா. தலைப்புள்ள கொள்ளி வச்சாதான் பெத்தவ கட்டவே ஆகும். முடியே எடுத்துறியா? என்ன தகுதி இருக்கு? ஏதோ போய் தொலைதானே கொல்லி வைக்க வந்தா சட்டை முடிப்பீங்களோ.
காட்டு மிராண்டி பசங்க. ஏய் யாரா காட்டு மிராண்டி பசங்க? உன்ன தலைய தூக்கி வச்சு கொண்டா நம்ம எங்களையா? ஏல கைய வைக்கறீங்க. பரதேசி நாய்கள். ஓதமே. யாரா நாய்க? என்ன பாவன உன் கீருக்கு பாய். எப்படி பேசுற பாரு. பாவன உன் செய்யாதீங்க. ஆத்தியா மாமா எப்படி பேசுறானே? இந்த பேச்ச கேக்கவா. எல்லாம் நடத்தி எடுத்து படிக்க வச்ச. எங்க அப்பா நடத்தி விட்டா உங்களுக்கே தான் முட்டம். ஏய் பொண்டாட்டி பணமா கிடைக்கிற இடத்துல தகராறு வேண்டாங்க. என் மகனை ஒன்றும் சொல்லாதீங்க. அதுக்கு என்ன பெரியமோ அதை பண்ணட்டும். இப்படிதான் மாமா, ரொம்ப பாசம் கொடுத்து கொடுத்து அவனை விஷமாக்கிட்டேன். சுடுகாடு வரைக்கும் சொந்தமாங்க. இந்தா நாங்கள் சுடுகாடு வரைக்கும் வந்துட்டோம். நாங்கள் படிக்காத படிக்காட்டானுங்க தான், ஆனால் எங்கள் கடமையை செஞ்சிட்டோம். அவனை படித்த பிள்ளையா லட்சணமா அவன் கடமையை செய்ய சொல்லுங்க. அட வாங்கப்பா வேலையை பார்ப்போம். என்னையா இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கான்? படித்த பிள்ளை புத்த பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிட்டாயா? ஐயா நீ மொட்டை அடிக்க வேண்டாம் ஐயா, கொள்ளியாவது வையா. கொள்ளியும் வைக்க முடியாது, ஒரு வைக்க முடியாது. வயா கல் 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 கயிறு கயிறுங்க கயிறு மேலையாட கைய வைக்கிறீங்க. பரதேசி நாய்களா, சாவுங்கடா. மச்சி, send me to France. ஏது மனு இவ்வளோ பணம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? Please take me out of this place. மொத்த ஊர் பத்தி இப்படி அடுமாட்டில் வச்சுட்டு நம்மள நடுத்தரில் விட்டுட்டா? ஒன்று நான் ஒன்று சொல்ல மாட்டேன், ஒன்று நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நான் அவனை வெட்டுவேன், நீ கேட்கக்கூடாது. கிராமங்களை பில் கேட்ஸ் தத்தெடுக்கிறார். இவர் ஏன் இந்தியாவில் தத்தெடுக்கிறாரு? யாரு தெரியும் சார்? நான் பக்கத்து ஊர் கருப்பம்பட்டிக்கு வந்தேன். அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஊருக்காரங்களாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களப்பா. அது தெரியும் சார். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? இந்த ஊருக்காரங்க யாரோ பெரிய கோயில இருக்கா சொன்னாங்கப்பா, நீ போய் தேடி பாரு. அது போதும் சார். அந்த ஊர்ல இருந்து இங்க யாரும் இருக்கிறதா ஞாபகம் இல்லையாப்பா? அந்த உள்ள ஆளுங்க இருந்ததே நீங்க சொல்லிதான் நேக்கே தெரியறது. ஹலோ, என்ன கோதை எப்படி இருக்கிற? லியோனில இருந்து தமிழ் நிலவன் கதைக்கிறண்டா. ஹலோ கோதை, சொல்லு தமிழ் எப்படி இருக்க? சோகமா கதைக்கிறவன் இந்தியா போனியே, உங்களோட சொந்தக்காரங்களை பார்த்தினியோ? இல்லடா, யாரையும் கண்டுபிடிக்க முடியல. பேசாம நீ திரும்பி வந்துடா. எவ்வளோங்க? 2 ரூபாயா? ஏங்க உங்களுக்காவது? என்னையா ஏதோ கேட்க வந்துட்டு கேட்காம போகிற? இல்லையா, காலையிலிருந்து ஒரே கேள்வி கேட்டு ஏமாந்தான் மிச்சம். மறுபடியும் தெரியாதுங்கிற பதிலாக கேட்க முடியாது. அதான் என்னையா தெரியணும் கேளியா. உங்களுக்கு கருப்பம்பட்டிங்கிற ஊரை பற்றி தெரியுமா? கருப்பம்பட்டியா? அது என் ஊர் தான்யா. உனக்கு யாரையா பார்க்கணும்? எங்கள் தாத்தாவை. உங்கள் தாத்தா பேர் என்னையா? ஒய்யாபுரி. ஒய்யாபுரியா? நீ எங்க இருந்தியா வர? உள்நாட்டுல இருந்து. அப்பா பேர் என்னயா? மனோகர். மனோகரா? என் ராஜா, என் கண்ணு, என் தங்கம். நீங்க யாரு? நான் தான் உன் தாத்தா ஒய்யாபுரி.
என்னையெல்லாம் பார்க்காம இந்த கண்ணு மண்ணுக்குள்ள போய் மறைஞ்சிடுமோன்னு பயந்தயா. நல்ல வேளை உன்னை பார்த்துட்டேயா, இனி சந்தோஷமா தாவையா. அப்பா எப்படியா இருக்கா? அவர் இறந்துட்டாரு. பெத்த அம்மாவு கூட கொல்லி போடாம போனாயா. சரி, இப்ப நீ வந்துட்டல்ல, உன் பேர் என்னையா? கோதை. கோதையா? தாத்தா, இப்ப நம்ம சொந்தக்காரங்களை எங்க இருக்காங்க? எல்லாம் வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்தே பல வருஷம் ஆச்சு. மனோவர் தான் ஊர் பத்திரத்தையே அடமானம் வச்சுட்டு போயிட்டானே. ஒன் செகண்ட். என்னது? அப்பா அடகு வச்சு பத்திரம் நான் மீட்டுட்டேன். வாங்க தாத்தா, நம்ம ஊருக்கு போவோம். வா வா வா. அவங்களோட பசங்க குழந்தைங்க பேர் சொல்லுங்க. முத்துவேலு, மரகதம், ஆங்கிலி, பப்புளு. ஆமா, எதுக்கு இதெல்லாம்பா? எல்லாரையும் கூட்டிட்டு வர போறேன் தாத்தா. என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, அப்பாவால பிரிஞ்ச நம்ம சொந்தம் திரும்பி ஒன்னு சேரணும். இந்த ஊர் முழுக்க மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பான நிறைஞ்சு வழியணும். வரப்போற பொங்கலை நாம எல்லாம் இந்த ஊர்ல ஒன்னா கொண்டாடலாம். நான் போய் ஒவ்வொருத்தரா பார்த்து பேசி கூட்டு வர போறேன் தாத்தா. எல்லாம் வேற வேற ஊருக்கு போய் அங்கேயே குடும்பம் குழந்தைங்கன்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்கேயா வர போறாங்க? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, அதை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நான் கிளம்புறேன். தெரியாத ஊரில் தனியாக போய் எப்படிப்பா சுத்த போகிற? வேணும்னா கூட துணைக்கு நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் பக்கத்து ஊர்லேயே இருக்கான். அவன் உனக்கு மாமா முறை தான். அவனை கூட்டிட்டு போ. ஓகே. அவன் பேர் கருப்பு. இது செல்லாது செல்லாது. வாய், நீ பாட்டு ஃபாரின்லேருந்து வந்து பொங்கலுக்கு வான்னு எல்லாரையும் கூப்பிடுவான். அவன் அவன் வேலையை விட்டு உனக்காக வருவாங்களாம். நம்ம சொந்தக்காரங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சோம்பேறிக்கு சோம்பெடுத்தவனுங்க, ஒரு பையன் வரமாட்டான். அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம், நீ என் கூடவா, அது போதும். சரிப்பா, மச்சான் ஆகிட்ட, கண்டிப்பாக மறுக்க முடியாது, வரேன். அடடடடடடடா, என்னப்பா இது? வடபழனி வந்துச்சு, டி நகர் வந்துச்சு, கோயம்பேடு வந்துச்சுன்றாங்க. இந்த மெட்ராஸே போகிறோம்னு சொல்ல மாட்டேன்றாங்களே, என்ன மச்சான் இது? ஐ, காலி பஸ்ஸு. ஏய், அட, ஆமா, ஏறுப்பா ஏறுப்பா. மெட்ராஸ்ல பஸ் காலியா வரதே கஷ்டம். ஏறிடு ஏறிடு. இந்த பேக்கை விட மாட்டியா நீ? டிக்கெட்டுப்பா, உன்னை கூப்பிட்றாங்க. எங்க போனோம் சார்? போரு. எங்கோ பார்த்திருக்கிறேன், எங்கோ பார்த்திருக்கிறேன், நதியில் மீதக்கும் நிலவினில் இரவில் பொழியும் கனவினில் என்னுள்ள ஏதோ ஏதோ நடுக்கம் இருக்கும். எங்கு பார்த்திருக்கிறேன், எங்கு பார்த்திருக்கிறேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்லையா? நோடா கோதை கேக்க பேரடோ. இங்கெல்லாம் ஸ்லோ ரொமான்டிக் சாங் பாடினா எழுந்து போயிட்டே இருப்பாங்க. டேய், அப்படில ஒண்ணும் இல்ல. இது செல்லாது செல்லாது. உன்னை சொல்லி தப்பு இல்ல, உனக்கு லீடு குடுக்குறாங்க பாரு. இவங்கள சொல்லணும். இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு. அப்படியே திரும்பி ராஜா, அப்படிதான், அப்படி அப்படி. கம்பி பிடிச்சிக்கோ.
வந்துச்சு. ஆனா பாப்பா சீக்கிரம் போனா தான் சொந்தக்காரங்க வீட்டு சோறு போடுவாங்க. இதோ மாமா அண்டா இருக்கா, இது இதான் அக்கா வீடு, இதான் அக்கா வீடு. பாக்கோத மீன் கொழும்பு வாசனை. அக்கா அக்கா எப்படிக்கா இருக்க? கருப்பு என்னடா திடீர்னு வா வா உள்ள வா. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேங்கா. ஊர்ல எங்க அப்பா எல்லாம் எப்படி இருக்காரு? அவருக்குண்ணா நீதான் மாசம் மாசம் காசு அனுப்புறியா, நல்லாதான்ங்கிறாரு. எழுச்சு போயிட்டடா அக்கா. இது யார் தெரியுதாக்கா? தெரியடா. இது உங்க அண்ணன் மனோகர் பையன் கோத. மனோகர் அண்ணன் பையனா? என்னடா சொல்ற? ஆமாங்கா. கண்ணா உன்னெல்லாம் பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. எப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? இல்லக்கா. அட என்னப்பா இன்னும் சாப்பிடியா? தல டேய் வாடா. இல்ல சுனாமி வந்துருச்சா? இல்ல சொந்த வந்துருச்சு. போட்டுக்கப்பா. இதுல இருக்கிற அத்தனை சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு நாம பொங்கல் கொண்டாட போறோம். அட என்னப்பா நீ, அந்த பட்டிக்காட்டுக்கு எல்லாரும் எப்படி வருவாங்க? ஏன் வீட்டுக்காரே வர மாட்டாரு? டே கருப்பு என்னடா சொல்ற? நான் முதல்ல இருந்தே அதான் சொல்றேன். நியாயமா வாங்க, பொங்கல் கொண்டாடலாம் சொன்னா யாரும் வர மாட்டாங்க. ஆமா. இந்திய கிராமங்களை பில் கேட்ஸ் தத்தெடுக்கிறார். ஏம்பா கோத, நீ ஏஞ்சிக்கத பார்த்தா ஏதோ பெரிய பிளான் பண்ணிட்ட போல இருக்க. வாங்க கூட தம்பி. யார் சிவகாமி? இவங்களா எனக்கு? இவங்க தான். ஸ்டாப். நானே சொல்றேன். I am Cake Pado from Microsoft. சமீபத்துல பேப்பர்ல நீங்க ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க. ஏழ்மையா இருக்கிற இந்திய கிராமங்களை தத்தெடுக்க போறாரு பில் கேட்ஸ். ஆமா ஆமா. And the trust in charge Nanda. அவரோட ரைட் ஹேண்ட் ஐ அம் சாரி லெஃப்ட். முத முதல்ல உங்க கிராமம் கருப்பம்பட்டியை தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு பில் கேட்ஸ். எஸ், அதுக்காக இந்தியா வந்திருக்கிற பில் கேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நானு. கிளாப் தி ஹேண்ட்ஸ். சிவகாமி சிவகாமி சிவகாமி. என்ன சிவகாமி? ஒன்னும் பயப்படாதீங்க, ஷாக்ல இருக்காங்க. ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கோதை கேக்க பேர் டோ கருப்பு அண்ட் கோ அண்ட் தி ஹேண்ட்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் கில்ஸ். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். சிவகாமி சிவகாமி என்று ஒன்றும் இல்லம்மா. இந்தா இந்தா இதை குடி. என்னப்பா? ஒன்றும் பதறாதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சொல்றதை மட்டும் வந்து கேளுங்க. அதுவும் இல்லைங்க, பில்கேட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், நீங்களே வீடு தேடி வந்துட்டீங்க. அந்த சந்தோஷத்துல தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இவனுங்களே செட் ஆயிட்டானுங்களே மச்சி. சூப்பரே. எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, எதுக்காக பில்கேட்ஸ் எங்க கிராமத்தை தத்தெடுக்கணும்? குட் க்வெஸ்சன். அது நான் உங்களுக்கு விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஊர்ல பில்கேட்ஸ் ஒருத்தர் இருந்தார். அவர் வடைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? எப்பா இதெல்லாம் பழைய ஸ்டைல் பா. ஓகே பில்கேட்ஸ், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரங்கள் ஒருத்தர். ஆனா அவருக்கு இப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ், எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. உடனே என்ன செய்யறது தெரியாம அவரோட ஃபேமிலி ஜோசியரை கூப்பிட்டார். அவர் பில்கேட்ஸோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தை தத்தெடுத்தா தான் அவருக்கு ஃபியூச்சர்னே சொல்லிட்டாரு. அந்த கிராமம் காஷ்மீர்ல இருந்து 2000 மைல் சவுத், கன்னியாகுமரியில இருந்து 150 கிலோமீட்டர்ஸ் நார்த், பே ஆஃப் பெங்கால்ல இருந்து 150 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட், அரேபியன்ஸ்ல இருந்து 150 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த மைல்ஸ் எல்லாம் மீட் பண்ற இடம் உங்க கருப்பம்பட்டி கிராமம்.
அப்படியா? இன்னும் நம்பவே முடியலையே. நம்ப முடியல, ஏஞ்சி வெளியே போயா? இல்ல இல்ல, நான் நம்புறேன். மானங்கிட்ட உடனே நம்பிட்டேன் பாரு. இப்ப நாங்க எல்லாம் என்ன பண்ணணும்? வர போற பொங்கல நீங்க எல்லாம் ஒண்ணா கருப்பம்பட்டியில கொண்டாடுனீங்கன்னா நான் அதை ஷூட் பண்ணிட்டு போய் பில் கேட்ஸ் கிட்ட காமிப்பேன். அப்புறம் என்ன, எல்லாரும் டோட்டலா செட்டில் ஆயிடலாம். பேங்க் பேலன்ஸ், கார் எல்லாம் கிடைக்கும். அப்படியா? வாங்க நாம இப்பவே கிளம்புவோம். இப்ப இல்லங்க, பொங்கலுக்கு வந்தா போதும். சிக்ஸ் பேக்ஸ் ஜிம்மா, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஆங்கிலி ப்ரோப்ரைட்டர், ஃபாலோ பேக். எங்க கிராமத்தை தத்தெடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எடுத்துக்கங்க. யாருப்பா இந்த ஆண்டிஸ்? ஆண்டிஸா? இவைய ரெண்டாவது பையன் பப்ளு, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுவான். அர்ஜுன் ரிவில்லு, ஆங்கிலியோட தில்லு, இவனோட சிக்ஸ் பேக்ஸ் குறையாது. அச்சம், யார் டாடி இவனுங்க? நீயா நானா? கோபிநாத் மை கோட்டோட. இவன் தான் என் பெரிய பையன் ஆங்கிலி. ஜிம் வச்சிருக்கான். என்ன ஜிம்? இட்ஸ் அ சிக்ஸ் பேக்ஸ் ஜிம். பான மாதிரி வயிறு இருக்குது. நீ ஏன் கீழே பாக்குற? மேல மட்டும் பாரு மேன். அது என்ன சிக்ஸ் பேக் ஜிம்? வெல், ஒவ்வொரு வீங்கின வயிற்றுக்குள்ளே ஒரு சிக்ஸ் பேக்ஸ் கொழுந்துட்டு இருக்கு. அது அவங்களுக்கே தெரியாம தட்டி எழுப்பி வெளியில கொண்டு வர வேண்டியதான் அந்த மாஸ்டருடைய வேலை. டேய் ஆப்போசிட் வாயா, இது காபியா, இது ஜூஸ்ரா? நக்கி பாரு. அப்பா பார்த்தா இவனெல்லாம் பார்க்க முடியல டாடி. டேய் சும்மா இருங்கடா. நாங்க பொங்கலுக்கு ஊருக்கு கண்டிப்பா வரோம். அந்த மண், அந்த மரங்கள், அந்த காத்து, அதெல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்குப்பா. ஒரு பெரிய துரோகத்தால அந்த ஊரை விட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்க போகவே இல்லைப்பா. பெத்த அம்மாவுக்கு பிறகு ஒருத்தன் நேசிக்கிறது அவன் சொந்த ஊரைத்தான்ப்பா. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு திரும்பி போக போறேன்னு நினைக்கும் போது உடம்பெல்லாம் சிலுக்குதுப்பா. ஐ அப்பா கோவப்படுறாரு. அவர் ஃபீல் பண்றாரா? இஸ் ஃபீலிங். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. குமுஸ்தாய். ரொம்ப அவசரமா போறாங்க. கோட்டு வாடகட்டை முடிஞ்சிருக்கும் நினைக்க. சஹானா சுண்ணாம்பு அடிக்கவா. எங்கடா கிளம்பிட்ட? இமிகிரேஷன் ஆபீஸ் வரைக்கும்டா. ஐயோ எதுக்குடா? டூரிஸ்ட் சல தாண்ட வந்தேன். போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரேன். டேட் முடிஞ்சு போச்சு. அப்பதான் இந்தியா இருக்கு. இந்தியாவா? டேய் என்னடா குண்டு தூக்கி போற? ஹே பயப்படாதடா, இது ஒரு சாதாரண விஷயம். சென்னைக்கு போயிட்டு ஒரே நாள்ல வந்துற. நீ இவங்களை எல்லாம் வச்சு ஊரை சுத்தம் பண்ணிடு. ஓகே? ஹே மச்சான், உனக்கு நம்ம சொந்தக்காரங்களை பத்தி தெரியாதடா. கோவக்காரனுங்க, அவங்க கிட்ட நம்ம பெரிய பொய்யா சொல்லிக்கிறா. நீ வெளியூருமா? உன்னை விட்டுருவானுங்க. நான்லாம் உள்ளூர். என்ன ஓபன் பண்ணி ஒண்ணு கச்சிருவானுங்க. மச்சான் டேய் நான் பாவம்டா. நான் இருக்கல, போயிட்டு வந்துறேன். ஓகே தாத்தா, பை. பாப்பா. தாத்தா, உனக்கு முன்னால எனக்கு தான் பால் நினைக்கிறேன். எப்படி நெட்டையா போறான் பாரு. மிஸ்டர் திரிலோச்சந்திரமூர்த்தி? எஸ். சார், என் கோதைக்கு பார்த்தோம், யூரோப்பியன் பாஸ்போர்ட் ஹோல்டர். அது நீங்க தானா? எஸ் சார். உங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு சார். அதை எக்ஸ்டெண்ட் பண்ண தான் வந்தேன். இனி எப்படிங்க முடியும்? இனி நீங்க உங்க கண்ட்ரிக்கு போய் அங்க இருக்கிற தூதரத்துல பதிவு பண்ணிட்டு அப்புறமா வாங்க சார். சார் அதுக்கு ஒரு மாசம் ஆயிட்டு சார். ஆகட்டும் சார், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார்? எப்படியாவது நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஆகணும் சார். யாரு சார் நீங்க? உங்களுக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்? உடனே கிளம்புங்க கண்ட்ரியை விட்டு. என்னங்க மாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பெரிய பையன். ஹாய் கிராண்ட்பா. டேய் வாடா, இவா இவன் சின்ன பையன். வாங்கம்மா உள்ள வாங்க. அலாஸ்கால இவ்வளவு நேரம் கட்டி பிடிச்சால மாட்டாங்க. இவருக்கெல்லாம் சத்தியமா பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்கப்பா. உன்னதான் தேடிட்டு இருக்கானுங்க. சேர்ந்தே போவோம், சேர்ந்தே வருவோம். சாதாரண டுமிலாடா விட்டுருக்கோம். நீ எப்ப இது காட்டி கொடுத்துருப்போம் இருக்கு. தைரியமா இருக்கா? தைரியம்.
என் பேரு மந்திரமூர்த்தி. நான் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் மந்திரமூர்த்தின்னு என்னோட பேரை மாத்திக்கிட்டேன். This is my wife Hilda and my daughter Isabella. Hi. கேமராவை கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அமெரிக்கால இருக்கிற பில் கேட்ஸ் நம்முடைய இந்த கிராமத்தை தத்தெடுத்திருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். தம்பி இங்க வாங்க. தம்பி அமெரிக்கால இருக்கிற பில் கேட்ஸ் இந்த கருப்பம்பட்டி கிராமத்தை தத்தெடுத்திருக்காங்கன்னா எங்க குலதெய்வம் எழுவாயம்மன் தான். அவங்களால தான் நடந்திருக்கு. ஐயோ மத கலவரத்தை கிளப்புறாங்கடா கேமராவை திருப்பு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்களே பில் கேட்ஸ் பாப்பாரா? ஆமா நான் ஊர் ஆப்பர்சூனிட்டி பார்த்தது இல்ல, இப்ப பாப்பேன். வணக்கம் பில் கேட்ஸ் சார். நாங்களும் உங்க ஃபேன்ஸ். எங்க வீட்டு பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றோம். ஏன் அவ்வளவு தூரம் என் பொண்டாட்டி போட்டுருக்க ஜாக்கெட்ல கூட விண்டோஸ் வச்சிருக்கா பாத்துங்களேன். திறந்து வச்சா காத்து வருமா? செருப்பு வரும். மம்மி ஊர்கா விக்கிறவங்க வந்திருக்காங்க பாரு. என்னக்கா லேட்? விஐபி எல்லாம் லேட்டா தானே வரணும். என்னது ஊர்கா விக்கிறவங்க விஐபி? நீங்க தான் முன்னாடி வருவீங்க. முன்னாடி வருவீங்க. தம்பி அந்த பொண்ணு எங்க தூரத்து சொந்தம் தான். பேரு காவேரி. அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான். நான் தான் வர சொன்னேன். சரிங்க. ஏன் சார் அந்த பொண்ணு ஆக்சுவலா கருப்பம்பட்டி கிடையாது, ஆனா எங்களுக்கு ரிலேட்டிவ். அவங்களும் இதுல கலந்துக்கலாமா இல்ல கருப்பம்பட்டிக்காரங்க மட்டும் கலந்துக்கணுமா? நோ நோ நோ, தாராளமா கலந்துக்கலாமே, அதுல எந்த பிரச்சனை இல்ல. ஓவரா ஃபீல் பண்ணி ஃபாரினுக்குலாம் போயிடாத பட்ஜெட்ல. கருப்பு எதுக்குடா இந்த இடத்துல எழுப்புற? இன்னைக்கு போகிக்கா உங்ககிட்ட இருக்க பழசெல்லாம் ஆட்டணும். ஆ எரிச்சிடலாம். பழசு ஒன்றும் கொண்டு வரலையேடா. அக்கா இந்த ஆளுதான் 10 வருஷமா யூஸ் பண்ணிருக்க. பழசாய் போர் அடிக்கல தூக்கின்வா எரிச்சிடலாம். அடி செருப்பால காலங்காத்தால என்ன வார்த்தைடா சொல்லிட்டே நீ? போர் அடிக்கிறதுமே உண்மைதான், அதுக்காகலாம் எரிச்சிட முடியுமா என்ன? அபீமா அப்ப நான் போர் அடிக்கிறேன்னா உனக்கு? ஐயோ இல்லங்க, ஏதோ கோவத்துல உளறிட்டேங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நீ உண்மையா தான் சொல்றீங்க. ப்ளீஸ் கடமை ஒழுங்கா செய்யலனா போர் அடிக்காமனா ஏன் பண்ணா? அப்பா என்னால முடிஞ்ச கலவரத்தை உண்டாக்கியாச்சு. ஒரு சிட்டி கை. வாட் இஸ் திஸ் கல்ச்சர்? ஓ சிட்டி கை. சி திஸ் சங் இஸ் சவுண்டிங், திஸ் ட்ரம் இஸ் சவுண்டிங், பீடர் ரன்னிங். ஓ அப்ப கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த பிரெக்னன்ட் பண்ணியோட இத ஊதிக்கினு இத ஆட்டிக்கினு போனா இந்தியாவுக்கு பிடிச்ச ஒண்ணமாய் பீடைகளாம் போயிருமா? சோடல இவ மேல ஒரு அம்புகுரிய போட்டு வை. சரிண்ணா. என்ன ரியாக்ஷனோட ஏதோ ஷேர் பண்ணிக்கிறீங்க? நான் இப்படிலாம் கேள்வி கேட்பேன் ஏன்னா நான் ஒரு சிட்டி கைடா. ஓகே சிட்டி கை, நாங்க போயிட்டு வரோம். பசங்க நம்ம கேள்வியில ஆடி போயிட்டாங்கல்ல. யூனோ சிக்காகோல இந்த மாதிரி கல்ச்சர்லாம் கிடையாது. மார்பிள் மண்டியா நீ படுத்துக்கமா. என்ன இந்த உங்களுக்கு உழுகுது? உங்க பேரு இசபெல்லா காட்டியா? என்னது கரண்ட் பில்ல காட்டியா? இசபெல்லா காட்டியா? ஓ காட்டியா காட்டியா, சட்டிய கழட்டி போட்டியா? குச்சிலி நம்ம ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தா ஜோடி நம்பர் நல்லா இருக்கும், எனர்ஜி லெவல் ஏறி இருக்கும், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், கோஆர்டினேஷன்ல ப்ராப்ளமே இருக்காது, பாட்டு செலெக்ஷன் கூட பக்காவா பண்ணிடலாம். மொத்தத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னானா
கலா மாஸ்டர் சொல்ற மாதிரி எக்ஸ்எல் எக்ஸ்எல் டார்லிங் டபுள் எக்ஸ்எல். அடங்க புல்டோசர், என் பொண்ணோட உனக்கு என்னடா பேச்சு? ஐயோ அம்மா, நைன் நைன் டே டே. டோன்ட் டாக் டு ஹிம் பேபி, பேட் கை. மனசெல்லாம் கலங்கி எங்க பிள்ளைகளுக்கு நீ புதுசா வழி பறக்கட்டும். எங்க பில்கேட்ஸ்காரர், எங்களையும் கொஞ்சம் படப்பிடிங்க. ஐயோ என்ன நடந்தாலும் இந்த பில்கேட்ஸ் மறக்க மாட்டேன்றாங்களே டேய். கேமரா என்ன இங்கே இருக்கு, கொஞ்சம் அந்த பக்கமா எடுங்க. இல்ல இந்த பக்கம் தான் நல்லா இருக்கு. பாத்தியா, ஒத்த அல்வாவை மொத்த ஃபேமிலி கொடுத்துட்டு ஃபிகர் பின்னாடி சுத்துறத. இப்படி போகி கொண்டாடுறத பாக்குறதே இதான் ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமான என்ன பிளாக்கி, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய சீன் போட்ட? நாங்க எல்லாம் சிட்டி கைஸ், இந்த மாதிரி தான் பப்ளியா ஏதாவது பாலிவுட் ஹீரோஸ் மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். டோன்ட் மைண்ட் இட். சொல்ல, இவன் மேல ஒரு அம்புக்குரிய போட சொன்ன போட்டன, அதுல அண்டர்லைன் போட்டு வை. தம்பி இன்னும் கிளம்பல? இந்த வேட்டிய எப்படி கட்டுறதுன்னு தெரியல. அட என்ன பண்ணி குடு. அட எங்க அண்ணன் பையன் நீ, எனக்கு புள்ள மாதிரி தானப்பா. சட்டப்பட்டனை தப்பா போட்டிருக்கீங்களே. தம்பி இப்படி திரும்புங்க, கண்ணு முடிக்கங்க. என்னப்பா கண்ணுல கலங்கிருக்கு? விபூதி வச்சு விட்டேன்ல, அது விழுந்துருச்சு போல் இருக்கு. சரி சீக்கிரமா. சிறப்பு சார், சிறப்பா பண்ணிடலாம் சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். மாஸ்டர் ரெடியா? சவுண்ட் ரெடி? ரெடி மாஸ்டர். தீபா, கேர்ள்ஸ் ரெடியா? ரெடி மாஸ்டர். கூப்பிடுங்க கேர்ள்ஸ். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், பொசிஷன் வாங்க, பொசிஷன் வாங்க. ரெடி 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 ரெடி, கம் ஆன் கேர்ள்ஸ். ஸ்டெப்ஸ்ல ஞாபகம் இருக்குல்ல மாஸ்டர்? இன்னைக்கு இன்னும் ஸ்டெப்பே சொல்லி தரல. என்னதே நீ என்ன பண்ற? லாஸ்ட் ரோக்கு போயிட்டு பஸ் வச்சு ஊருக்கு போய். மாஸ்டர் ஸ்டெப் ஞாபகம் வந்துச்சு மாஸ்டர். இது சிறப்பு. வாட்ஸ் ஹேப்பனிங், ஸ்டார்ட் சவுண்ட். கருப்பாம்பட்டி கருப்பாம்பட்டி கலகலகம், நீ கரும்பு சாறில் பொங்க வச்சா இனி இனிக்கும். அழகா அழகா சூரியன் தான் மேல, அவனை வணங்க வந்துருச்சு வேலை. மனப்பாற கைமூருக்கு வாழை இலையில சுருண்டிருக்கு. தை மாசம்மா விளக்கு எங்க தாய்ப்பால போலிருக்கு. கருப்பாம்பட்டி கருப்பாம்பட்டி கலகலகம், நீ கரும்பு சாறில் பொங்க வச்சா இனி இனிக்கும்.
தை பொறந்தா அட தானாக வழி பொறக்கும், கை நிறைய திருச்சி வெக்காளி அம்மன் கொடுக்கும். எருவோட்டியே சோறு ஊட்டுற எழபாழைய நினைச்சு பாக்குற இந்த ஒரு நாள் இன்ப பெருநாள், பூமி பண பொங்கும் திருநாள். புதுசா புதுசா பலப்பட்ட துணி கட்டிடுவோம், கருப்பாம்பட்டி கருப்பாம்பட்டி கலகலக்கும். நீ கருப்பு சாருல் பொங்க வச்சா இனி இனிக்கும். பல நன்றி சொல்லி பாடிடுவோம். கருப்பம் பட்டி கருப்பம் பட்டி கலகலகம், நீ கரும்பு சாரில் பொங்க வச்சா இனி இனிக்கும். அழகா அழகா சூரியன் தான் மேல, அவனை வணங்க வந்துருச்சு வேலை. மணப்பாடுற கை முறுக்கு மழையில இல்ல சுருண்டிருக்கு. தை மாசமா விளக்கு எங்க தாய்ப்பால போல் இருக்கு. இது சிறப்பு பொங்கல் அங்க இருக்கு. என்னங்க மாமா கொடுங்க, நான் பரிமாறுமா? நம்ம சொந்த பந்தத்துக்கு நம்ம கையால பரிமாறதாமா, எனக்கு சந்தோஷம். யாருக்கு பொங்கல் மாமா? எல்லையே முடியாத ஏ மாப்பிள்ள, கையால பரிமாறினா இன்னைக்கு நாள் பூரா சாப்பிட்டுட்டே இருப்பா. இந்த காலை வேளையிலே எங்களுக்கு உணவளித்ததற்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். இல்ல சர்ச்சுக்கு வந்த மாதிரி இருக்குதே. ஹாலிவுட்ல எல்லாம் இலையில சாப்பிட மாட்டாங்க. மிளகா பச்சி. டேய் இது மிளகா பச்சா, இது லட்டுடா. அம்மா இந்த வாஷ் பேஷன் மாய என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். மூட்டு சாப்பிட்ற பங்களா. இந்த ஐபிஎல் கப்ப ஷாருக் கான் கிட்ட திரும்ப புடுங்கணும். தமனாக்கு வேற வயசாயிட்டே போகுது, அது கல்யாணம் பண்ணி வைக்கணும். டிஆரோட படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, ஒரே டென்ஷன். பேசாம ஆதி நான் இல்லான்னு நிறைய சாப்பிடுமா. சரி அங்கிள். தம்பி என்ன சாப்பிடுறீங்க தம்பி? ஏய் ஸ்ப்ரே வாயா, தள்ளி இல்லையா மச்சான், மிரள்றான்ல. சாப்பிட்டு வாங்கிக்கமா. சரியா? எனக்கு இட்லி. ஜெனி அங்க கொண்டு போய் இட்லி வை. நான் இட்லி. இட்லி என்ன ரவுண்டா இருக்கு, ஸ்கொயரா இல்ல? மச்சான் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரா. நீ சாப்பிடு. எனக்கு உப்புமா. கிஷோர் அங்க கொண்டு போய் உப்புமா வை. உலகத்திலேயே உப்புமா பிடிச்சிருக்குன்னு சொன்ன முதல் நீ தாண்டா. போட்டேட் எனக்கு தண்ணி. ஏய் நீ எதுக்கு கண்ணி வைக்கிறன்னு தெரிதுடா, அதான் மாட்ட மாட்டேன்ல பல்பா குடுத்துனுக்குறாள. பத்தல பேசாம சாப்பிடு. உப்புமா சாப்பிட்டா கிட்னிக்கு ரொம்ப நல்லதுப்பா. ஏ காட்டியா காட்டியா தண்ணி கொஞ்சம். ஐ ஜிம்கி அ ரைட் அ லெஃப்ட் அ ரைட் அ லெஃப்ட். ஓ காட்டியா வெரி சாஃப்டியா. மச்சான் ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்குலாம் மச்சம் வேணும்டா. எந்த இடத்துல? நோ சொல்ல மாட்டேன். பாத்து போய்டமா பாக்கியோ. யோ பண்ணு மாமா, வைஃப் எங்க தனியா அனுப்புற? கோயிலுக்குடா கருப்பு. ஐயோ ஆபத்து 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 ஆபத்தியா. என்னடா ஆபத்து? யோ என்னைய விவரம் தெரியாத ஆளா இருக்க. இன்னைக்கு நான் இருக்க நிலைமையில பொண்டாட்டிய தனியா டாஸ்மா கூட அனுப்பலாம்யா, கோயிலுக்கு அனுப்ப கூடாதியா. இத்தனை வீடியோ பார்த்து கூட உங்களுக்கு எல்லாம் அறிவரலையே. ஐயோ நானு வரேன் இருமா. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு, இல்லாட்டி மானம் பிச்சுக்கினே ப்ளூடூத் வழியா போயிடும். என்ன மச்சான்? ஏய் கருப்பு சொல்லுங்க மாமா. நீ என்ன பண்ற? பசங்க எல்லாம் ஜல்லிக்கட்டு பார்க்க போறாங்களா? நீ வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு. சரி தம்பி. ஏய் போனா நான் பண்ணுமாமா? நீங்க மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துருங்க. சரி மாமா. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, பெரியப்பா நீங்களும் வாங்க சாப்பிடலாம். தம்பி எல்லாரும் ஒவ்வொரு பொருள் வாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. நீங்க கேமரா எடுத்துட்டு யார் கூட போக போறீங்க? நம்ம வேலை இதை காட்டுக்கு போய் நான் சொன்னேன் சொல்லி கொஞ்சம் மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வாமா. போ. சரிக்கா. சார் பொங்கல்லையே முக்கியம் மஞ்சள் கிழங்கு தான் சார், அது வாங்க போறவங்க கூட தான் நான் போக போறேன். சரி.
Hi. You know, I'm so happy. நல்லா இருக்கு. கேமராவா? In the plants, in the trees, in the காத்து, கூட நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேற யாருமே இல்ல. நம்ம மட்டும் தனியா. What? தனியா in the sense, உங்க கூட ஃப்ரீயா பேசலாம். உங்களுக்கும் என்ன விட்ட பேசுறதுக்கு வேற ஆள் கிடையாது. நான் வீடு வரைக்கும் பேசாம கூட போறேன். That's a bad idea. Let's talk something. Okay. You know, I want to tell you something. உங்களை முதல் டைம் பார்த்தப்பவே ஐ ஃபெல்ட் லைக் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், உங்க கூட பழகியிருக்கேன், உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்னோடது யா, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன பொருளை எங்கேயாவது எப்பயாவது தொலைச்சிருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு அது திடீர்னு நம்ம கண்ணில் படுறப்போ அடடா இது என்னோடதுன்னு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு போம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் நான் உங்களை முதல் தடவை பார்க்கும்போது இருந்தது. நான் உங்களை எப்போ எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் முதல் டைம் பாக்கும்போது வருமே, இந்த ராமாயணத்துல கூட ராமருக்கும் ஹனுமானுக்கும் வருமே. அது ராமருக்கும் சீதாவுக்கும். யா, யூ ஆர் ரைட். இந்த கண்ணு கண்ணு பார்த்தோட வருமே, டு யூ பிலீவ் இன் இட்? கண்ணு கண்ணு பார்த்தா மெட்ராஸ் ஐதா வரும், லவ் எப்படி வரும்? எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? எனக்கும் அதுல நம்பிக்கை இல்ல, அதான் கேட்டேன். பாரு காவேரி, எனக்கும் உனக்கும் எவ்வளவு ஒத்து போகுதுன்னு. இது ஒண்ணுதான் ஒத்து போச்சு. யா யா, இனி நோ ரொட்டேட்டிங் நோ டர்னிங், ஸ்ட்ரைட்டா லவ் சொல்ல வேண்டியதா. காவேரி, காவேரி, நான் உன்னை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன், சொல்லவா? ஓகே. கரிகால லெக்ஸ போல கருத்திருக்கு ஹேரு, ஹேர் இல்ல ஹேர் இல்ல, இது தாஜ்மஹால் சேரு. மகனே, இந்த மேட்டர் மட்டும் வெளியே தெரிஞ்சது கபிலன் உன ஆள் வச்சு அடிப்பாரு. யாரு கபில? அவர் தானே இந்த பாட்டை எழுதினவரு. ஸ்டூபிட். இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, வாங்க போவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணா அடிதான் விழும் போல இருக்கு. வேற ஏதாவது மணிரத்னம் சார் மாதிரி ட்ரை பண்ணுவோம். எஸ் காவேரி, வெயிட். உனக்கு பொறுக்க போற குழந்தைக்கும் எனக்கு பொறுக்க போற குழந்தைக்கும் ஏன் ஏன் பெரிய இனிஷியல் இருக்க கூடாது? என்ன? இல்ல காவேரி, ஏன் உங்க அப்பா ஏன் மாமனார் ஆக கூடாது, எங்க அப்பா ஓ மாமனார் ஆக கூடாது? என்ன உளற ஸ்டேட்டஸ் சொல்லு. ஏய் காவேரி, நாம இனிமே ஒரே பெட்ல ஒண்ணா கட்டி பிடிச்சு டாலியா ஏன் படுத்து தூங்க கூடாது? என்னடா சொல்ற? அப்ளாக் அப்ளாக். இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. என்ன? வாங்க. ஐயோ, இந்த ஐடியா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கே ஆபத்து. என்ன இந்த டைரக்ஷன்ல நடக்கறீங்க? கிழங்கு வாங்கியாச்சு, வீட்டுக்கு போறோம். ஐயோ, இனிமே டைம் வேஸ்ட் பண்றது சரியில்லை. நோ மோர் இந்தியன் ஸ்டைல். நல்ல ஆள் இல்லாத இடமா பார்த்து ஃப்ரெண்ட் ஸ்டைல லவ் சொல்லிட வேண்டியதா? ஆஹா, இதுதான் கரெக்டான இடம். ஓகே காவேரி. எங்கதான் ஹீரோ பண்ண வேண்டிய வேலை இவனுங்க பண்றானுங்களே. டேய் உருகிடவனே. ஐயோ, இந்த ஐடியாவால உயிருக்கே ஆபத்து வரும் போல இருக்கே. வீட்டு பக்கத்துல வந்துடுவோமா? இனிமே வெயிட் பண்ண கூடாது காவேரி. என்னங்க, ஆபத்துல இருந்து காவேரி காவேரின்னு கூப்பிடுறீங்க, ஆனா ஒண்ணு சொல்ல மாட்டறீங்க, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் உண்மையிலேயே வில்கிட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நான் யாருனா இங்கே நின்னுட்டீங்க. இதோ வந்துட்டு பெரியப்பா. சரிம்மா,
என்ன சொல்றீங்க? எஸ் ஆனா என்னமோ தெரியல, உங்ககிட்ட எதையும் மறக்கணும்னு தோணல. எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லணும்னு சம்திங் இன்சைட் மை ஹார்ட் வாஸ் டெல்லிங். ஆக்சுவலா உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயமே வேற. தேங்க் காட். நீ ஏன் காட தேங்க் பண்ற? இல்ல, நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்னியோ அந்த எல்லா ஃபீலிங்கும் எனக்கும் உன்னை பார்த்த உடனே வந்துச்சு. ஆனா நீ வேற எங்கேயோ இருந்து வந்திருக்க ஆளுங்கிறதால நான் தயங்கிட்டு இருந்தேன். நீயும் நம்ம சொந்தங்கிறதால நான் தாராளமா நினைக்கிறத சொல்லிடுவேன். நீ என்ன நினைக்கிற? என்ன நீ எங்கேயோ மிஸ் பண்ணிருக்க, என்ன நீ எங்கேயோ தொலைச்சிருக்க, நான் உன்னோடது. சப்போஸ் நீ என்கிட்ட வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னு வச்சுக்கோ, நான் ஓகே சொல்லிடுவேன். பொண்ணு ட்ரெடிஷனல் கேர்ள், எவ்வளவு அழகா அவ லவ் சொல்லிட்டு போறா. பிரான்ஸ்ல இருந்து வந்த என்ஆர்ஐ நான்சென்ஸ், ஒரு லவ் சொல்றதுக்குள்ள எவ்வளவு பல்பட வாங்குவ? ஒண்ணு எல்லாம் இதுதான்டா உனக்கு கரெக்ட். பிரதர் ஒரு செகண்ட் நில்லுங்க. ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. பிரதர் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றேன்பட்டி வயல்ல கடலாம் போச்சு. இப்படிதான் இந்த வெள்ளக்கார பயல்களை வெள்ள வெள்ளன்னு இருக்கானுங்களா? உனக்கு போட்டியா நானும் கலர் ஆகி காட்டுறேன். No waste of time. Let me start French opathy. என்ன லெஃப்ட் கா போதே, என்ன ரைட் கா போதே, ஐயோ எதிர் காத்து, காத்தே இல்லாத ரூம்ல போய் காரி காரி துப்பணும். லெட் மீ ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ். என்ன நம்ம பண்ணா கொடுக்கும் இங்க இன்கமிங் ஆயிருக்கு? ஒரு மனுஷன் நிக்கிறேன், அது கூட தெரியாம எச்சா துப்புறேன் நீ? ஒரு மனுஷன் துப்புறா, அது கூட தெரியாம நிப்பியா? இந்த விளையாட்டுல விளையாட்டு அடி எல்லாம் பண்ணி இருக்குதான், பாடியில எதுவும் படல. என்ன பண்ற நீ? லவ் சொன்னதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க. சீக்கிரமா கொடு. கண்ண மூடு, தர. யாராவது வந்துட போறாங்க. கண்ண மூடு, கொடுத்துட்டு டக்குன்னு போயிடுற. சரி கொடு. காட்டியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் ரொம்ப அழகா தெரியும். நீ கூட இருக்கிறதுனால என்னமோ தெரியல, பழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குதுங்க. பொய் சொல்றேன்னு தெரியுது, இருந்தாலும் பிடிச்சிருக்கு. ஆமா, அப்பா பிரான்ஸ் போனார்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு, எப்படி இருந்தாரு? இங்க இருக்கிற எல்லாத்தையும் உதறிட்டு அங்க போனாரு. ஆனா
அவர் எதிர்பார்த்துட்டு போன எதுவும் அவருக்கு கிடைக்கல. அங்கே இருக்கிற ஒரு கேசினோல தான் வேலைக்கு சேர்ந்தார். அவர் எதிர்பார்த்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வாழ்க்கை. அங்கதான் எங்க அம்மாவை பார்த்தார். Alors ma petite, tu t'appelles comment? Mélanie Sarkozy. Et qu'est-ce que tu fais à part Brésilica? Qu'est-ce que tu fais? Ils sont très vite. Attends moi, Mélanie. Je veux que tu restes toujours avec moi. Ils sont très vite. Ça c'est bon, Mélanie. Oh, tu trouves? Ils sont très vite en mariage. So serious. Hey, come qua menu. Tu sais Melanie, j'aime avoir 10 enfants avec toi minimum. 10? C'est assez? Romba vegama pirinju poitaanga. Enfin, tu sais pas sonner avant d'entrer. Merde alors. Couche au mec, n'importe qui, salaud. T'as pas le droit de me frapper. T'es qu'un salaud. Hein? Qu'est-ce que tu dis? C'est qui ce connard? Lâche-moi. J'ai rien à t'expliquer. Arrête. J'ai le droit de coucher avec mon ex-copain si je veux. Salaud. Tu t'intrigues. Tu couches avec n'importe qui. Et tu crois que je vais rester calme? Bien, sont des psychopathes. Psychopathe, vous avez des esprits tordus. Pour vous, les hommes et les femmes n'ont pas les mêmes droits. Applique ta loi sur une indienne, mais pas avec moi. Je ne veux plus te voir, ni vivre avec toi. Tu n'es qu'un gros con. Je peux plus supporter. Mélanie, va te faire foutre. Papa, voilà. Andal droga te tangi ke mudila. Avur kaardal solla kuda yaru illa. Drugsila aardal kadakkumna theda arambichar. Yeduvum kadakkala. Tiens, il y a quelque chose pour toi. Quoi? Chalet! Jean, qu'est-ce qui se passe? Arrête! Lâche-le! Mais lâche-le, je te dis! Tu vas lâcher, non? Ah! Sans souffrir! T'en as eu assez? Comment encore? Je veux plus voir ta sale gueule ici, compris connard? Donne-moi mon bébé. Tiens, garde ton tas de merde et fous le camp d'ici. யார்கிட்டையும் பேசவே மாட்டார். ரகடித்தாவே ஆட்டார். ஒரு நாள் ஓவர் டோஸ்ல இறந்துட்டார். அவரு மாதிரியே நானும் யாரும் இல்லாம இருக்கக்கூடாதுன்னுதான் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி இந்தியாவுக்கு போக சொன்னார். இங்க வந்ததுனாலதான் எனக்கு தாத்தா, அத்தை, மாமா, நம்ம சொந்தக்காரங்க, நீ எல்லாரும் கிடைச்சிங்க. முதல்ல நம்ம சொந்தக்காரங்க உங்க அப்பா செஞ்சதை மன்னிக்கணும், உன்னை ஏத்துக்கணும், அப்புறம் நம்ம லவ் ஒத்துக்கணும். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்கு ஏன்டா
பின் என்னடா இன்னைக்கு மாட்டு பொங்கல் கடைசி நாள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுங்க பில்கேட் தரம் சொன்ன வீடு எங்க காரங்கன்னு கேட்டா எங்க போறது? யாராவது ஒருத்தர் காரை பத்தியோ பிளாட்டை பத்தியோ கேட்டாங்களா? ஹாப்பினஸ் காசுல இல்ல கருப்பு, ஹார்ட்ல இருக்கு. அந்த ஹாப்பினஸ் ஒன்னா இருந்து அனுபவிச்சுட்டாங்க. இனி ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கும் மத்த பண்டிகைக்கும் வராம அவங்களால இருக்க முடியாது. அதனால முத வேலை சக்சஸ். அப்பாவால பிரிஞ்ச நம்ம சொந்தக்காரங்களை ஒன்னு சேர்த்தாச்சு, கிராமத்தை களைகட்ட வச்சாச்சு. நெக்ஸ்ட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி நாம சாரி கேக்கணும். நாம சாரி கேக்கணுமா? இது செல்லாத செல்லாது. டேய் என்னையும் சேர்த்து தான் சொல்றியா? ஆமா. ஐயோ கருப்பு, உன் பாடி பஞ்சர் ஆக ரெடி ஆறா? அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணிருக்க. இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே பில் கேட்ஸ் கிட்ட பேச போறேன்னு ஃபாரின் போயிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் தான் மனோகர் பையன், எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காகத்தான் பில் கேட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போய் சொன்னேன்னு இமெயில் அனுப்பிடுவேன். இமெயிலா? மச்சான் செம்ம கடுப்பாயிடுவானுங்க. முதல்ல எல்லாம் டென்ஷன் ஆவாங்க, பிபி எகிரும். அப்புறம் 1 இயர் கழிச்சு தானே வர போறேன். அதுக்குள்ள அவங்க எவ்வளவு பவர் ஸ்டார் படம் பார்க்க போறாங்க, எவ்வளவு 2020 மேட்ச் நடக்க போகுது, எத்தனை சாமியாருக்கு ஆன்மீக ஆராய்ச்சியில மாட்ட போறாங்க. 1 இயர்ல எல்லாம் நார்மல் ஆயிடும். எவ்வளவு பெரிய கோவத்தையும் டைம் கழிச்சிடும். நீ ஃபாரின் போய் எஸ்கேப் ஆயிடுவ. உனக்காக சிப்ஸ் பாக்கெட், பிஸ்கட் பாக்கெட், பொக்கோடா பாக்கெட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். நீ இதையே பார்த்து சும்மா இருந்தீனா நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொன்னா பிரிச்சு நானே வாயில வைப்பேன், இல்லன்னா மாமன தலையிலேயே வைப்பேன். சரியா? என்னடா அவன் சிப்ஸ் பாக்கெட் பார்த்து சிலையாயிட்டான். கருப்பு இங்க யாரும் வரமாட்டாங்கல்ல. சான்ஸே இல்ல மச்சான், தைரியமா வா. ஏ காட்டியா காட்டியா கண்ணு ரெண்டும் ஊட்டியா உள்பாவட போட்டியா டென் 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 டென். ஏண்டா எங்கடா புடிச்ச அந்த பாட்டு வந்தீங்களே? பக்கத்துல மாமா வாடகைக்கு புடிச்சது. ஏப்பா கார் ஆன எதுவும் கிடைக்கலையா? கார்லாம் போர் அடிச்சான், மாட்டு வண்டி தான் வேணும். நம்ம தாய்களும் சொல்லிட்டாங்க என்னால இந்த கண்டிப்பு ரூட்ஸோட இருக்க முடியல. இன்னொரு 2 டேஸ்ல ஐல் பீ தேர் டியர். ஏதோ ஜல்லி கேட்டா கவ் ஒரு மாதிரி கேட்ச் பண்ணுமா. இந்த ஊர்ல என்ன தவிர வேற யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. அதான் போயிட்டு இருக்கிறேன். ஷூர் டார்லிங், ஐ மிஸ் யூடா, ஐ லவ் யூடா. ஏய் வாட் இஸ் திஸ்? என்ன பிக்கப் பண்றதுக்கு கார் வந்திருக்கு? நாங்க இங்க பார்த்தா ஒரே புல்லட் கார்ஸா இருக்கு. யோ நான் இதுலயே டிராவல் பண்றது. ஏய் போடா, இதுல போறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும். சேட் ஏப்பா என்ன மாட்டுக்கு பர்த்டேயா? பலூன் கட்டி வச்சிருக்கானுங்க மூட்டா பசங்க. அம்மா எல்லாம் பத்திரமா பாத்துக்கிட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கமா. சரிங்கப்பா வரேன். அம்மா இந்த பப்ளுக்கு போயிட்டான். மாமா அவன முன்னாலே ஒரு வண்டியில உருட்டி விட்டேன். ஐயோ இதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஆபத்து. ஏய் எல்லாம் ஏறுங்க ஏறுங்க. ஹை ஹை வே 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 வேர் இஸ் தி புல், வேர் இஸ் தி புல்? மாடு என்னது கொஞ்சம் கூட மேனேஜ்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல என்ன படிச்சிருக்கீங்க? மாட்டை புடிச்சு உங்ககிட்ட கொடுத்தா மாட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் பிடிக்க முடியாது. நீ தானே மாட்டை பிடிச்சு கொடுத்தா பெரிய பில்டப்லாம் பண்ணிட்டு இருந்தேன், போய் பிடிச்சு குடுறா. என்ன சித்தி நீங்களும் மெச்சூரிட்டி எல்லாம் பேசிடுறீங்க. அந்த மாட்டுடைய ஹான்ஸ் பாருங்க, எவ்வளவு வீக்கா இருக்கு. ஆனா எனக்கு 6 பேக்ஸ
என்னதான் நீ ஃபாரின்ல வளர்ந்திருந்தாலும் உள்ள ஓடுறது நம்ம ரத்தம். போய் புடிப்பா. என்னத்த சொல்றீங்க? அடப்ப புடிப்பா. ராணா மச்சான், இப்படி பில்ட் அப் பண்ணி தான் நாட்டை பல பேரை பெட்டரமா சைட் ஆக்கிருக்காங்க. ஜாக்கிரதை. டேய் நீ சும்மாடா தம்பி, நீ போ தம்பி, நீ போப்பா. டேய் ராவ் காண்டா, இது இப்ப போவாதடா. சார், இந்த மாடு எப்படி சார் பிடிக்கிறது? ஒன்றும் இல்லைப்பா, அந்த வாடி வாசல்ல இருந்து இந்த கொடிக்கம்ப வரைக்கும் மாட்டு திம்மில் பிடிச்சிட்டு போனாலே மாட்டை பிடிச்சாதானே பார்த்தேன். போப்பா, போய் பிடிப்பா. என்னடா மாடலாம் பிடிக்கிற மாட்டை பிடிக்கிறதானே ஃபங்க்ஷனே, அதுக்கு எதுக்கு சார் கோவப்படுறீங்க? அது இது வரைக்கும் எங்கேயும் பிடிபடாத மாடுடா, அதையே புடி மாடாக்கி எங்க மரியாதையை கெடுத்துட்டியடா. யோ, உன் மாடு மொக்க மாடா இருந்தா எங்க புள்ள பிடிக்கதான் செய்யும். போய் உன் மாடு ஜிம்முக்கு அனுப்பு. போலாம். என்னடா பொம்பளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? ஏய் சாரி சார், தெரியாம உங்க மாட்டை பிடிச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. அட என்ன தம்பி, இவங்க கிட்ட போய் சாரி கேட்டுகிட்டே அப்படிதான் பிடிப்போம், போங்கடா. ஏய் சார் சார், ரியலி சாரி சார், ப்ளீஸ் லீவ் திஸ். விடுங்க தம்பி, நீ இப்ப இவ்ளோ சாஃப்ட்டா பேசுற. அத்தை அத்தன் சொல்லி அவளை என்ன குட்டி பேரே. நீ வா தம்பி, போலாம். இங்க இருந்து போலாம். ஒரு நிமிஷம், நீ வா. சொன்ன கேள். என்னடா சொன்ன? அட விடு தம்பி, நம்ம போலாம் வா. அத்தை அத்தன் சொல்லி அவளை. சொல்லி சொல்லி பரிமாறு
கடலேறு காலையெல்லாம் அடக்க ஆகாயம் தாண்டி வந்தான். ஆடுபட்டு போடுங்கடா கரு சோறு. முரத்தாலே புலியத்தா அடிச்சாலே தமிழச்சி குத்து குத்து கும்மா குத்து 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 கொல குத்து 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 கும்மா குத்து 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 கொல குத்து. அடங்க மறுக்கும் ஒரு சிறுத்தை கூட்டம் இதுதான். திமிரி எழுந்தா அட தீ பிடிச்ச வெட்டு இதுதான். எங்க ஊரிலே எங்கூரிலே மண் வாசனை வேறெந்த பூவுக்கும் எப்போதும் கிடையாது. குத்து குத்து கும்மா குத்து 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 கொல குத்து 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 கும்மா குத்து 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 கொல குத்து. தெளிவா சொல்றான் வராதா உங்க அப்பா எங்க கிட்ட புடிக்கிட்டு பத்தலையா திரும்ப அனுப்பி புடிக்கிட்டு எங்களை எல்லாம் நடு ரோட்ல அனாதை மாதிரி கொண்டு போய் விட்டுட்டாண்டா உங்க அப்பன். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தெரியாத ஊர்ல இவங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா? இப்ப மட்டும் அவன் கிடைச்சானு வச்சுக்க, அவனை வெட்டி நானே கொன்றுவேன். தேவையில்லை தாத்தா, அப்பா இறந்துட்டாரு. ஆனா அவரு கடைசி காலத்துல செஞ்ச துரோகத்தை நினைச்சு வேதனைப்பட்டு வேதனைப்பட்டுதான் இருந்தாரு. அப்பாவால பிரிஞ்ச நம்ம சொந்தத்தை ஒண்ணு சேர்க்கணும் தான் நான் வந்தேன். அதனாலதான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நீங்களே சொல்லுங்க, இந்த மூணு நாள்ல நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்? எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷத்தை ஒரு பொய்யால கிடைக்கும்னா அது சொல்றதுல தப்பு இல்லைன்னு சொன்னேன். இதோ அப்பா அடமானம் வச்ச சொத்தை எல்லாம் மீட்டு தாத்தா கிட்ட கொடுத்துட்டேன். எத்தனை வருஷமா அம்மா நம்மள ஒன்னா இருந்தால போறோம்? 1000 வருஷமா 2000 வருஷமா? வெறும் 50-60 வருஷம் தான். அதுக்குள்ள என்ன மாமா சண்டை பக வெறுப்பெல்லாம்? சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா கையை கொடுத்துட்டு இருப்போம். தனியா இருக்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம்னு இருந்து பார்த்ததா மாமா தெரியும். ஆமாண்டா, இப்ப நாங்க எல்லாரும் ஒன்னாயிட்டோம், சந்தோஷமா இருக்கோம்.
ஆனா ஒண்ணு மட்டும் விட மாட்டோம். அன்னைக்கு உங்க பையன் சட்டையை பிடிக்கும் போது இப்படிதான் தடுத்தீங்க, விட்டேன், ஏமாத்திட்டு ஓடிட்டான். இந்த வாட்டி நாங்க ஏமாற தயாராயில. தாத்தா, எனக்காக உங்ககிட்ட ஒண்ணுன்னு தான் கேக்குறேன். இங்க என்ன நடந்தாலும் நீங்க அமைதியா இருக்கணும். இபார், எங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்ததுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் தரேன். போடா, போ. இதான் கிஃப்ட், பொட்டி எடுத்துட்டு ஊரை விட்டு கிளம்பு. இன்னொரு நிமிஷம் இங்க இருந்தா அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவோம். போடா வெளியே. ஏய், யாரும் பேசாதீங்க, எல்லாரும் உள்ள போங்க. நாங்க எல்லாம் ஒன்னாயிட்டோம், நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். உன் வேலை முடிஞ்சு போச்சு, போ. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு லெட்டர் போட்டு போமா, ஒரு தடவையாவது போன்ல பேசிருப்போமா? செதறி கடந்த உறவெல்லாம் பொறுக்கி பொறுக்கி ஒன்னா சேர்த்து தந்த புள்ள, அத பாராட்டாம இப்படி விரட்டி அடிச்சிட்டீங்களே. ஏங்க, நேரா உங்க கிட்ட வந்து வாங்க ஊர்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடலாம்னு சொல்லிருந்தா அப்படியே சட்டி தூக்கி கிளம்பி வந்துருப்பீங்களா? யாரும் செத்தா கூட வரது கிடையாது. பில் கேட் தத்தெடுக்கிறா சொன்னதுனால ஓடி வந்தீங்க. நீ சும்மா இரு தம்பி, இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்க எல்லாம் பணத்துக்காக வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் மனசு ரொப்பறது முக்கியம் இல்ல, பர்ச ரொப்பறதுதான் முக்கியம். கோதை சார், நீங்களா? உங்களால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கோதை. உங்களை சீனியர் ஆபீசர் அனுப்பி ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்க உடனே இந்த கண்ட்ரி விட்டு போற போறீங்க. சொல்லுங்க கோதை, வந்த காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஹாப்பியாக பொங்கலாக கொண்டாடினீங்களா? ஆமாம் சார், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும். ஆனால் கடைசியில் அவங்க அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னா நான் ஊரை விட்டு போயாகணும்னு சொல்லிட்டாங்க. அதான் கிளம்பிட்டேன். மிஸ்டர் கோதை, நாம தான் நம்ம ஏமாற்றுறதுக்கு காரணம். வாழ்க்கையில் எதையுமே நம்ம செய்கிறப்ப எதிர்பார்க்கக்கூடாது. அப்படியே பிளாங்காக மைண்டை வச்சுக்கணும். சந்தோஷம் வாரியா வா, போறியா போ, அப்படியே இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது. வாழ்க்கைங்கிறது என்னன்னா, அங்க பாருங்க, அந்த ரோட்ல வர டேர்னிங் மாதிரி தான். என்ன இருக்குன்னு அந்த டேர்னிங் பின்னாடி யாராலையும் சொல்ல முடியாது. சந்தோஷமோ துக்கமோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யோ, இந்த ஊர்ல என்னையா பிரச்சனை? லேடிஸ்லாம் கூட்டம் அணிக்கிறாங்க, தண்ணி வரலையா இல்ல கேபிள் டிவி தெரியலையா? என்னப்பா இது? என்ன தம்பி, எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கப்பா போற? பில்கேட்ஸ் என்னப்பா பில்கேட்ஸ்? அதை விட நீதாப்பா எங்களுக்கு பெரிய சொத்து. உள்ள அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து நம்மளெல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்கு. அது புரியாம வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே,
நீ வாப்பா, நம்ம போவோம். எமோஷன் ஆகாதீங்க சார். தம்பி, நீ வீட்டுக்கு வாப்பா, யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, இனி ரொம்ப பேசினா டிவோர்ஸ் தான். இல்ல, அவங்க கிட்ட நான் தான் போய் சொன்னேன். நானே சாரி கேக்குறேன். உங்க எல்லார்கிட்டையும் ஆசை காட்டி போய் சொல்லி ஏமாத்திட்டேன். நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்ன பா இதெல்லாம், இதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. நீ ஒண்ணும் தப்பு பண்ணலையே. அது தம்பி, உன்னை பத்தின உண்மை திடீர்னு தெரிஞ்ச உடனே சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. சாப்பாட்டுல வேற காரம் அதிகமா சாப்பிடறோம்ல, வந்த கோவம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. அவசரத்துல வார்த்தைகள் கொட்டிடுச்சு. நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுல உன் மேல தப்பு இல்லைன்னு புத்திக்கு தோணிடுச்சு. ஆமா தம்பி, நீங்க சொன்ன பொய்யால எங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்கல. நல்லதுதான் நடந்திருக்கு. நீங்க சொன்னது ஒரு யூஸ்ஃபுல் ஹார்ம்லெஸ் வைட் லைஃப் அண்ணா. சாரிண்ணா. குழந்தையும் பெண்களும் எப்பவுமே நல்லவங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. அங்க பாரு, எல்லாருமே உன் பக்கத்துல தான் இருக்காங்க. I am sorry சிவகாமி. என்னங்க நீங்க போய் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு விடுங்க. ஆ, இது செல்லாது செல்லாது. எக்ஸ்கியூஸ் மீ ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்கு ஒரு பொது மன்னிப்பு பார்சல் இமிடியட்லி. நீ ஒண்ணு மட்டும் ஓட விட்டு ஓட விட்டு ஒதுக்க வேண்டாம். என்ன போதா, இவெல்லாம் குடும்பமால கூலி படையா? சரி சரி வாங்க. கடமை சார். யோ, செத்த நில்லுங்கயா. எங்க அழைச்சிட்டு போறீங்க? அவரோட விசா எக்ஸ்பயர் ஆயிட்டு, அவர் உடனே இந்த கண்ட்ரி விட்டு புறப்படணும். ஏ சார், நாங்க இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், அதுக்குள்ள பிரிச்சா எப்படி? அதுக்கு நான் என்ன பண்றது? இது இந்தியன் இமிகிரேஷன் ஆபீஸோட டைரக்டர்ஸ் ஆர்டர். இந்த டைரக்டர்ங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? இப்படிதான் குழப்பம் பண்ணிட்டே இருப்பாங்களா? ஆனா கொலம்பியால யாரும் இப்படி குழப்ப மாட்டாங்க. என்ன சார், தம்பி இந்த ஊர்லயே இருக்கிறதுக்கு எந்த வழியோ இல்லையா? இப்ப இவரு பிரான்ஸோட சிட்டிசன். இந்த ஊர் சிட்டிசன் ஆனா இங்கேயே இருக்கலாம். அப்ப இந்த ஊர் சிட்டிசனாக என்ன பண்ணணும்? இங்க ஒரு பொண்ணை திருமணம் பண்ணா இந்த ஊர் சிட்டிசன் ஆயிடலாம். அப்படியா? சித்தி எங்க போறாங்க? இந்த பொண்ணு நம்ம தூரத்து சொந்தம். நீ கட்டிக்கிற முறைதான், இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னக்கா சொல்றீங்க? ஏம்பா, கோதைய கட்டிக்கிறியா? உன் வீட்டுல நான் பேசுறேன். என்னக்கா சொல்றீங்க? அட, என்னப்பா நான் சொல்றேன், சரின்னு சொல்லுப்பா. ஆமாப்பா, இதான்ப்பா கரெக்டான நேரம். எங்களுக்காக ஒத்துக்க. பழநழுவி பால்ல உழுந்து, பீர்ல உழுந்து, பெட்லயும் உழுது. எது எப்படியோ உனக்கு காட்டியா கண்டிப்பா கிடைக்காது. உனக்கு காட்டினாலும் கிடைக்காது. நீங்க எல்லாரும் சொல்றதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஹலோ, நான் கோதை பேசுறேன். ஏ கோதை, என்னடா போனே பண்ண இல்ல? நான் நிரம்ப பயந்துட்டேன், போன காரியம் என்ன ஆயிட்டு? அடுத்த வாரம் பாரிஸ் வர, அப்ப சொல்றேன். என்னடா குரல் ஒரு மாதிரி கிடக்கு? நேர்ல சொல்றேன்டா. என்னாச்சு? என் கூட்டாளி கோதை கோக்கப்பாடா, 30 வருஷம் கழிச்சு அவன் சொந்தங்களை தேடி இந்தியா போனவன். கண்டுபிடிச்சிட்டானா என்று தெரியல. ஐயோ, நிரம்ப சோகமா பேசுறான். அடுத்த வாரம் வாரானாம், அங்க என்ன நடந்துச்சோ விளங்க இல்ல. என்னடா கோதை? ஆமாண்டா, எனக்கு எல்லா சொந்தங்களும் கிடைச்சா. சரி தாத்தா, ஊடு பாரிஸ்ல இவ்வளவு லெந்தியால அழக்கூடாது. கவலைப்படாதே. Ha ha ha!
பட்டி கருப்பாம் பட்டி கலகலகோ, நீ கரும்பு சாரில் பொங்க